ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பேங்கிள் ஹோல்டர் வந்து பார்த்தோம். இது வந்து ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் தான். இந்த வீடியோவில் செவன பாட்டில் வச்சுட்டு ஒரு கிராஃப்ட் வந்து செஞ்சு காட்டப்போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் எல்லாமே பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்டாக தான் இருக்கும். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ், அதெல்லாம் தூக்கி போடாமல் அது எப்படி அழகாக ரீசைக்கிள் பண்ணி எப்படி வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு ஒரு வீடியோலையும் காமிச்சிட்ருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோஸ், என்னோடய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் வந்து கேட்டிருக்கீங்க இது மாதிரி கிளே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஏதாச்சும் கிராஃப்ட் வந்து போடுங்கக்கா, பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி போடுங்க, நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கிராஃப்ட் போடுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கிளே இல்லாமல் எங்களுக்கு கிராஃப்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த கிராஃப்ட் வந்து பாருங்கள், இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டிலும் நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம வந்து இந்த கிராஃப்ட் வந்து செஞ்சிடலாம். இது வந்து ஒரு ஆன்டிக் லுக்கு கொடுக்கணுன்றதுனால நான் பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரான்ஸ் கலர் இருக்குல்ல, இல்லை ப்ரான்ஸ் இல்லைனா காப்பர், அந்த எந்த கலர் வேணாலும் நீங்கள் அந்த மெட்டாலிக் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதை வந்து ஸ்பாஞ்சில் வந்து இது மாதிரி டேப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஆன்டிக் லுக் மாதிரி கொடுக்கோன்னிட்டு இது மாதிரி வந்து நான் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம பிளான்ட் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம், ஒரு பிளான்டராக யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இது மாதிரி பாட்டிலில் இருக்க பிளான்டரை வந்து இது மாதிரி உள்ளே வச்சுருக்கேன் நான். ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம டைரெக்டாக இதில் வச்சால் அது கரெக்டாக வராது, சீக்கிரம் நம்மளுக்கு வந்து இது போயிடும். அதனால் இந்த பாட்டிலில் இருந்து இந்த பாட்டிலில் வந்து இது மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு உள்ளே அந்த பாட்டிலில் இருக்கிறது கூட சரியாக தெரியாது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம அழகான ஷோ பீஸை யூஸ் பண்ணலாம், பிளான்டராக யூஸ் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.